அனுமதி கிடைக்கவில்லை என்பதுதான். இது காலதாமதமாக செய்யும் விஷயமாக தான் தோணுது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை உண்ணாவிரதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பலிக்குமான்னு தெரியலை. அதனால் என்னுடைய கருத்து இவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். மிக மிக அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்பது தான். என்னுடைய நிலைப்பாடு, அழுத்தம் எப்படி கொடுத்தாலும் அது நியாயமான முறையில் நடக்கும் என்று தோன்றினால் அது செய்யலாம். அழுத்தம் வந்து தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும் சார். இல்லைன்னா நாங்க வந்து உங்கள் கரத்தை வலுப்படுத்த மாட்டோம் என்று அழுத்தி சொல்லுவதற்காக. கரெக்ட், அது பண்ணாங்கன்னா பாராட்டுக்குரிய அவர்கள். ஆமாம் 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 ஆமாம். தமிழக அரசுல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அங்க அதுவும் அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. பட் செய்யலை பாஜக தான் திட்டமிட்டு இவ்வளவு காலம் தாழ்த்துறாங்க. இப்போ ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறாங்க. அது வந்து ஒரு அவங்களுடைய அது நேற்றுக்கே நான் நேற்றுக்கே சொல்லிட்டேங்க. அது அந்த மாதிரி அர்த்தம் கேட்டு செய்திகள் அனுப்புவது வந்து காலம் காலவரையம் தான் தோணுது. திமுக சார்பில் கருப்பு கொடி காட்டக்கூடிய ஒரு போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து இது போன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லை, இப்போ போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது நான் வந்து மும்பைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விழாவுக்காக சென்று கொண்டிருக்கிறேன். அதனால் உங்கள் டைமாயிடுச்சு, நன்னிக்கிறேன். மக்கள் நீதியின் சார்பாக காவிரி விவகாரத்தில் ஏதாச்சும் போராட்டங்களை தேவைப்பட்டால் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். கணவருக்கு வந்து நிதியுதவி கொடுத்துருந்தீங்க, ஆனால் அதே நேரத்தில் விழுப்புரம் திருக்கோயிலூரில் ஆராய்கிற பெண்ணும் அவர் மகளும் தாக்கப்பட்டாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பற்றி ஒரு கண்டனமும் அவங்களுக்கு ஒரு நிதியுதவியை கொடுக்கல. ஒரு பாரபட்சமான செயல்முறை அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஒன்று, நான் தனி மனிதன் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அரசோ இதுவோ இல்லை, அரசு அறிவிச்சிருக்காங்களா அவங்களுக்கு? அரசு அறிவிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அறிவிக்கிறது, ஒருத்தவங்களுக்கு அறிவிக்காம என்னால் என்ன இயலுமோ அதுதான் நான் செய்வேங்க. என்னால் இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் பாரபட்சம் இல்லை, நேரமின்மையும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஃபண்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். உங்களுடைய கட்சி சார்பில் ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒன்றாம் தேதி நான் எங்கே போகிறேங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். நன்றி. ஜட்டி போட்டிருக்கீங்க நெட் டிவி ஃபார் யூ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கழுவி விட்டுங்க. அது மட்டும் லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்னு ஒன்று இருக்கும், அதே அடிங்க. அது செவ்வொழர் தானே இருக்கும். சப்ஸ்கிரைப் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?